காலைக்கால நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைய நாட்டு நடப்பு அரசியல் அறிக்கை நிகழ்ச்சியிலே ஈழத்தமிழர்களின் அரசியல் பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்டு வந்த சம்பந்தர் ஐயா அவர்கள் கடந்த வாரம் அவரது உயிர் நீத்து சில அதன் பின்னரான சில பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு தலைவர் என்றவர், அதாவது அரசியல் தலைவர் என்றவர் என்னதான் இருந்தாலும் கடந்த 20 வருஷங்களாக மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றம் சென்று வந்தவர். அப்போ அவருக்கு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கணும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர், தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்து அது மாவீரர் சேனாதிபதியாக ஏற்றப்படைச்சிட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் இணைந்த ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவராக இருந்தவர். ஆரம்பத்தில் நிறைய கட்சிகளுக்கு தலைவராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு போயிட்டது. கடந்த வாரம் அவருடைய அந்த இறுதி நிகழ்வு, இறுதி சடங்கு தொடர்பான நிறைய சம்பவங்கள், அது மட்டுமில்லாமல் அவர் ஒரு அரசியல் வெற்றிடத்தை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார் என்றது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு கூற்று. அரசியல் வெற்றிடம் என்றது ஏற்படுத்தப்பட்டு தான் இருக்கிறது. அவர் கடைசி காலங்களில் இயங்காத இல்லாட்டி மிக குறைவான இயக்கத்தோடு இருந்தாலும் கூட அவருடைய பெயரால நிறைய சம்பவங்கள் நடந்தது. சந்திப்புகள்ல இருந்து எல்லாத்துக்குமே அவருடைய பெயர் என்றது அந்த அந்த இடம் அந்த இது. இனி ஒரு ஒரு தனிநபர்கிட்ட செல்ல போகுதா இல்லாட்டில் ஒரு சிலருக்கு பகிர்ந்தளிக்க போகுதா பட போகிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இறுதி நிகழ்வுகள் பல இடங்கள்ல நடந்தது. அதுகளுக்கான மக்கள் கட்சிகள் தலைவர்களுடைய கருத்துக்கள், மக்களுடைய இதுகள், அதை தாண்டி இப்ப புதுசா இப்ப இந்த மீம் கிரியேட்டர்ஸ் இல்லாட்டில் ஃபேஸ்புக் போராளிகளுடைய பார்வைகள் கருத்துக்கள்னு சொல்லி ஒரு ஒரு இந்த ஒரு வாரம் வந்து அது ஒரு பரபரப்பான ஒரு டாபிக்காக இல்ல. சம்பந்தர் ஒரு சர்ச்சைக்குரிய தலைவராகத்தான் தொடர்ந்து இருந்திருக்கிறார். அவருக்கு வரலாறு கொடுத்த வகிபாகத்தை அவர் சரியாக செய்து முடிச்சிருக்கிறாரா என்றது இப்போ உடனடியாக ஆய்வு செய்யப்படக்கூடியதா என்றது எனக்கு தெரியல. ஏனென்றால் ஒரு பாரம்பரியமான போராட்ட தொடர்ச்சி ஒன்றில் அஞ்சலோட்டம் மாதிரி வந்ததில் 2009 பட்டன் கையளிக்கப்பட்டவர் சம்பந்தர். ஆனால் அதில் இப்போ அதில் அவர் ஒரு 10 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முதலே ஓட தொடங்கிட்டார். 8 வருஷத்துக்கு முதலே இந்த ரேஸில் அவர் ஓட தொடங்கிட்டார். பட் இவர்கிட்ட கையில் இருக்கே இல்லை இவர் கடைசி. வின்னிங் இதை ஓட வேண்டியவர் வச்சுக்கொள்ளுங்களேன். நாலு கட்டத்துல என்ன, 4வது கட்ட இதுல ஓட வேண்டியவர் ரெண்டவர். ஏன்னா தந்தை செல்வா, அதுக்கு பிறகு அமிர்தலிங்கம் தலைவர் அமிர்தலிங்கம், அதுக்கு பிறகு தேசிய தலைவர் பிரபாகரன், அதுக்கு பிறகு சம்பந்தர் என்றுதான் இது வருது. 4 ரவுண்டுல முடியாமல் 5வதுல ஒருத்தட்டும் கொடுக்காமல் போயிட்டாருன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. போட்டுட்டு போயிட்டாரு, அதுதான் விமர்சனத்துக்குரியதாகவே இருக்குது. அவர் மீதான கடுமையான விமர்சனமாக இருக்குது. எல்லாரும் அதை பற்றி தான் விமர்சிக்கணும். பலரும் அவரை பார்க்குற பார்வை என்றது வந்து அந்த மாதிரி தான். எனக்கும் தனிப்பட்ட ரீதியில் பல விமர்சனங்கள் அவர் மீது இருக்கு. அல்லது அவர் மீதுன்னா தனிப்பட்ட சம்பந்தர் மீது அல்ல, அவர் எடுத்துக்கொண்ட அரசியல் பாதை மீது எனக்கு விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அந்த அது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு சம்பந்தர் என்ன செய்தார், அது என்ன விளைவுகளை ஏற்படுத்திச்சுது, அல்லது சம்பந்தர் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழினத்தினுடைய நிலைமை என்ன என்றதை பற்றி பார்க்கலாம் என்றதான் நான். இல்லை அதுமே ஆரோக்கியமாக இருக்குமே நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் ஒரு தலைவர் மறைஞ்சிருக்கிறார், அதான் இது அவர் என்ன செய்தார் என்றதை தாண்டி 20க்கும் அதிகமான வருடங்கள் தொடர்ச்சியாக பாராளுமன்றம் சென்றது மக்கள் பிரதிநிதியான்றது அப்பாயிண்டட்டா இல்லாமல் மக்கள் பிரதிநிதியாக போயிருக்கான்றது ஒரு சாதனை தான். அப்படி இருக்கும்போது அதுவும் கிழக்கு ட்ரிங்கோவில் இருக்கு, திருகோணமலையில இருந்து கொண்டு குடிசொகை பரம்பல் வந்து சரியாக மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு தமிழர் தாய பிரதேசத்தில் இருந்து கொண்டு போயிருக்கிறார்ன்றது ஓரளவு கடைசி வெற்றி என்றது ஒரு இதாயிருந்தாலும் அது ஒரு வெற்றி தான். ஒரு வாக்கோ ரெண்டு வாக்கோ இருந்தால் கூட வெற்றி என்றது வெற்றி தானே. அப்போ அதில்
அது 1-0 தான், வெற்றி தோல்வி என்றது 1-0 தான். அப்படி இருக்கல ரெண்டு விஷயத்தானே நாங்கள் இப்ப அவர நீங்க சொன்ன மாதிரி ஓவரா போட்டு தாக்கல, அது கிரிட்டிசைஸ் பண்ணலன்னு சொன்னா ஒன்று அவர் இவ்வளவு காலமும் இதை கொண்டு வந்தது வெளிநாட்டில் எப்படி இருந்திருக்கும் என்ற ஒரு இது எங்களுக்கு எக்ஸாக்டா சொல்லலாட்டிலும் அதை பற்றி கதைக்கலாம். ரெண்டாவது இனி என்ன நடக்க போகுது என்றதை வச்சுக்கணும். இப்பமே நிறைய விமர்சனங்களை பார்த்தா இவர்தான் இவ்வளவு குழப்பி கொண்டு தான் இனி எல்லா நாட்டில இருந்து நாடு கிடைச்சிருமன்ற மாதிரி தான் விமர்சனங்கள் போகுது. இனிமே அப்படி நடக்க போறது இல்லை. அப்படி அப்படி நம்புறவர்கள் என்ன ஆகினம்னா சொந்தமாக அவர்கள் நம்புகிற தலைவர்களாலேயே மாற்றப்படுவார்கள். அவர்கள் நடிகர்கள் இவர் பிராக்டிக்கல் பர்சன் என்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ள அவ்வளவுதான். நம்பி ஏதோ எடுத்து தருவார்கள் என்று நம்புகிறவர்கள் வந்து எதையாவது எடுத்து தருவார்கள் என்று நம்புற உலகமாக நடிகர்கள் அவர்களால் ஏமாற்றப்படுவதற்கு ஒரு இது நடக்காது. ஆனா சம்பந்தரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சம்பந்தருடைய கையில இந்த பொறுப்பு கையளிக்கப்படுற காலப்பகுதியை ஒரு திருப்பி ஞாபகப்படுத்தி பார்க்கணும். 2009 நாங்கள் அந்த 2009 முதல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முதல் வரைக்கும் விடுதலை புலிகள் இயக்கம் உலகத்திலேயே தோற்கடிக்கப்பட முடியாத விடுதலை இயக்கம்னு நம்பியிருந்தோம். நாங்கள் மிக உறுதியாக நம்பியிருந்தோம். நாங்கள் மட்டுமல்ல உலகமும் நம்பி இருந்தது. சிங்கள இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் நம்பி இருந்தவர்கள் மக்கள் பெரும்பாலும் குறைந்தபட்சம் அவர்களுடைய பலம் ஒழிக்கப்பட்டாலும் அவர்கள் போராட்ட களத்திலிருந்து முற்றிலும் அகற்றப்பட முடியாதவர்கள். அவர்கள் திரும்பவும் கெரில்லா யுத்தத்துக்காகவது திரும்புவார்கள். அந்த மாதிரியான ஒரு எண்ணப்பாங்க இருந்த காலப்போகுது. சரிதானே, அப்படி இருந்த நிலைமையிலிருந்து திடீரென்று தலைகீழாக யாரும் எதிர்பார்க்க முடியாம புலிகள் முற்றிலுமாக போராட்ட களத்திலிருந்து அகற்றப்படுகிறார்கள். புலிகள் தங்களுடைய ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அறிவித்தல் கொடுத்தாலும் கூட அவர்கள் ஆயுத போராட்ட களத்தில இருந்து மட்டுமல்ல, அவர்கள் இந்த தேசிய தமிழ் தேசிய அரசியல் களத்தில இருந்தே வைப்போம் இல்லமையா. நான் அதுல அது சம்பந்தம் சம்பந்தப்படாத விஷயமா இருந்தாலும் மலம்ப மாதிரி ஒரு கிளை தொம்பிக்கொண்டு இல்லை அது அப்படி ஏன் நடந்தது என்று நான் நினைக்கிறேன்னு சொன்னா ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பாக விடுதலை புலிகள் அமைப்பு இருந்தபடி இருக்கட்டும். அது எப்படி வேணுமென்னா என்று சொல்லி சொல்ற முடியாது. நோமலா இப்ப மற்ற எந்த போராட்ட அமைப்புகளும் வந்து இப்படி சடனா ஒன் ஆஃப் மாதிரி அந்த தலைவருடைய இறப்புன்றது அறிவிக்கப்பட்ட நிமிஷத்துல இருந்து ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னால் அவ்வளவு ஆயுதங்களும் இராணுவத்தில் கைப்பற்றப்படையில அவ்வளவு போராளிகளும் கொன்றொழிக்கவோ கைது செய்யவோ பட்ட முடியல. அதை தாண்டி நூற்றுக்கணக்கான போராளிகள் வெளியில இருந்த சிலிப்ப செல்சாவோ இல்லாட்டில் புல்நாவு ரீதியான வழியோ இல்லாத சில சில மிஷன்ஸோட இருந்த அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் வாடகங்கள் கூட வெளியில இருந்தது. ஆனாலும் ஒரு சொல்லிக்கொள்ற அளவுக்கு ஒரு குண்டு வெடிப்பு கூட நடக்குது. மற்ற நாடுகள்ல பாக்குற போராட்டங்கள் முடிந்ததுக்கு பிறகு இல்லாட்டில் அந்த போராட்ட குழுக்கள் அழிஞ்சதுக்கு பிறகு மிக மோசமாக அதில் அப்பாவி பொதுமக்கள் ரெண்டு தரப்பு சொந்த மக்களும் சரி எதிர்த்தரப்பு மக்களும் இறந்து கொண்டும் ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒரு இது இருக்கல. நாங்களுமே எங்களோட போராட்டம் அப்படி நடக்காம போனது மீது எங்களுடைய அந்த மிக ஒழுக்கமான இறுக்கமானதுமான ஒரு கட்டமைப்பு இருந்தது என்றதால தான் இப்படி இருந்தது. பட் ஒரு ஒரு வகையில பார்த்தா நல்ல மிக நல்லது. அதுக்கு பிறகு இந்த தொடர்ச்சியாக இந்த மழை விட்டு தூவான முடியல என்ற மாதிரி தொடர்ச்சியான சிறுங்கள் இருந்திருந்தா மக்கள் வந்து இயல்பு வாழ்க்கைக்கு இவ்வளவு விதமாக வந்திருக்க முடியாது. அதே நேரம் கைது செய்யப்பட்ட அல்லது முகாம்களில் அடைக்கப்பட்ட மக்களோ கைது செய்யப்பட்ட போராளிகளோ திரும்ப பொது வாழ்க்கைக்கோ இயல்பான வாழ்க்கையோ திரும்பி இருக்க முடியாதுன்றபடியால அந்த கட்டாயம் சரியான முறையில தான் நடந்து கொண்டிருந்திருக்குது. இல்லாம போறோம்னு நம்மளுக்கு சரியா இருக்கலாம். ஆனா நான் சொல்ல வர்றது என்ன, அந்த களம் அப்படி இருந்ததுன்னா 2009 களம் அப்படி இருந்ததுன்னா நாங்கள் தனிநாட்ட பெற்றிடுவோம் ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுல இருந்து அடுத்த கட்டமாக ஒரு தனி அரச கொண்டு நாங்கள் ஒரு தனி தங் காயக நிலப்பரப்புல குறைந்தபட்சம் மற்ற நாடுகள் அங்கீகரிக்குதோ இல்லையோ நாங்கள் ஒரு தனி அரச கொண்டிருப்போம் என்று நம்பி இருந்த நிலையில அங்கிருந்து விழுகிறோம். இப்ப முதலாம் மாடி 2ஆம் மாடியிலிருந்து விழையில நாங்க 40ஆவது மாடியிலிருந்து ஸ்ட்ரைட்டாவே விழுகிறோம். விழுந்து கீழே அடிபட்ட நிலைமை ஒன்றுலதான் தமிழ் மக்கள் இருக்கும் போதுதான் யாரு சம்பந்தர் தலைமையேற்க வேண்டிய அரசியல் தலைமைக்கான ஒரு இடத்துக்கு வர்றார். சரி, அது வரைக்கும் அவர்
விடுதலை புலிகளினுடைய தலைமைய ஒரு அரசியல் குரலாக வெளிப்படுத்துறவர் தலைவராகத்தான் அவர் நாடாளுமன்றத்தில் அவருடைய பங்கு அணியும். ஆனா இன்றைக்கு விடுதலை புலிகள் இயக்கம் என்பது இந்த தேசிய விடுதலை போராட்ட களத்திலே இருந்து நீக்கப்பட்டதோ அன்றை முதல் அவர் இந்த இந்த இடத்திலே இருந்து தமிழ் மக்களை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு பாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2010 நான் உதயனுடைய ஆசிரியராக பொறுப்பேற்கிறேன். அன்றைக்கு இருந்த நிலைமை எப்படி என்றால், ஒரு வசனம் ஒரு சொல்லு அரசாங்கத்தை எதிர்த்தோ அல்லது போராட்டம் என்ற பேர்லேயோ எழுத முடியல. ஆமாம், அந்த அளவுக்கு நாங்கள் பயந்திருந்தோம். எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு பிரதம ஆசிரியராக இதுல காணமல்நாதன் அவர்கள் இருக்கிறார். நான் வந்து வந்த இதுல காந்தியினுடைய போராட்ட அறைகூவலை வச்சு ஒரு கட்டுரை எழுது. காந்தி என்ன சொல்றாரு, வன்முறை அல்ல போராட்டம் என்பது, வன்முறை அல்ல, ஆனா நீ போராடலைன்னா உன்னால எதையும் பெற முடியாது. இதைத்தான் நான் அந்த கட்டுரையில் எழுதியிருக்கேன். அந்த கட்டுரையை போட முடியுமா இல்லையான்னு 3 விவாதம் நடக்கும். இத போட்டா பிரச்சனையாகலாம். அதாவது அஹிம்சை ரீதியாக எந்த வன்முறையை மட்டும் உலகமே அங்கீகரித்த ஒரு தலைவர் சொல்கிற போராட்ட வழிமுறை பற்றி பேசுறதுக்கு முடியாது என்ற அச்சமான ஒரு சூழல்ல தமிழ் மக்கள் இருக்கும்போது வெற்றியினுடைய மமதையில சிங்களவர்கள் இருக்கும்போது, சிங்கள தலைமை உலகமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை தாங்கள் பெற்றுவிட்டதாக நினைச்சு கொண்டாடி கொண்டிருந்த ஒரு தருணத்துல இந்த ரெண்டுக்கு நடுவில் இங்க விழுந்து போய் 40th மாடியில இருந்து விழுந்து அடிச்சு சுக்கு எப்படி இருக்கும், உசு மட்டும்தான் இருக்கும். அது அது தெய்வாதீனமா உசு இருக்குதுன்னு சொல்லாம மீதி எல்லாம் நொறுங்கி இருக்கும். அந்த மாதிரி இருந்த மக்களை முதல்ல எழுந்து நிக்க வைக்கணும். இப்ப போய் அவன்கிட்ட காதுல மந்திரம் ஓத இல்லாது நாங்கள் நீங்க போராடணும் போராடினா தான் இது விரும்பி ஆயுதத்தில் தூக்கு லோட் பண்ணு போயிடும். அப்ப அந்த நிலைமையில தான் சம்பந்தர் எடுத்தார். அதை அவர் செய்தாரா என்று பார்த்தோம்டா என்ன பொறுத்தவரைக்கும் அவர் செய்தார். ஓகே, சரிதானே. அவர் அதுக்கு கை கொண்ட வழிமுறைகள் என்ன என்றதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டு பலதும் சொல்லலாம், ஆனா அன்றைக்கு அந்த நிலைமையில அதை செய்திருக்க முடியுமா? சிங்கள அரசியல் தலைமைகளோடு முரண்பட்டு கொண்டு நான் உன்னை தூக்குல ஏத்துவன், சர்வதேச நீதிமன்றத்துல நிறுத்துவன் என்று அன்றைக்கு சொல்லிக்கொண்டு அதை செய்திருக்க முடியுமா என்றா தெரியல. ஆனா சம்பந்தர் அதையும் செய்தார். ஒரு கட்டம் வரைக்கும் அது இல்ல, அப்பவே போர் முடிஞ்ச அடுத்த இதுலயே ஐநாவில மனித உரிமைகள் சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுது, ஆனா வெற்றி பெற இல்லை. ஓகே, ஏன்னா அது அப்ப இலங்கை அரசாங்கம் பலமா இருக்குது, இலங்கை அரசாங்கம் மற்ற நாடுகளை பார்த்து கேக்குது, என்ன நான் வெற்றி பெற்றுனா நீங்கள் எல்லாரும் வெற்றி பெற்றும் போது வரும்போது உங்களுக்கு சார்பா தான் தீர்மானங்கள் எடுத்த நீங்கள், நான் இங்க மட்டும் என்ன வெற்றி பெற்ற எனக்கு எதிரா நீங்க தீர்மானம் எடுக்கிறதுன்னு கேக்குது. அந்த கேள்வி நியாயம் பண்ணப்பட்டு அந்த தீர்மானமே திரும்பி இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவான தீர்மானமா மாறுது. ஓகே, எதிராக கொண்டு வர்றதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சி அந்த தீர்மானம் இலங்கைக்கு ஆதரவாக மாறும். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு தலைவராக தமிழ் மக்களை அந்த இடத்துல இருந்து எழும்பி நிக்க வைத்ததுல சம்பந்தன் தனக்குரிய பங்கை ஆற்றியே இருக்கிறார். என்னென்னா அன்றைக்கு இருந்தது அதுதான் தேவை. ஓகே, மக்களை முதல்ல நிப்பாட்டும், மக்களை விழுந்து அவ்வளவு மோசமாக பாதிக்கப்படும். என்ன பகுதி என்றா, அன்றைக்கு விடுதலை புலிகள் மீது மிக மோசமாக விமர்சனங்களையும் வைத்துக் கொண்டு முதல்ல சொன்ன மாதிரி இந்த சாம்பல் அரசியல் பற்றி பேசிக்கொண்டது, கிரே பொலிட்டிக்ஸ் எல்லாம் பேசிக்கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு சம்பந்தனை தூக்கி இருந்து அவர் தரவிலே இல்லையா? சம்பந்தனுடைய அரசியல் எதிர்கருத்துக்கள் இருக்கலாம், தனிப்பட்ட ரீதி எனக்கும் எதிர்கருத்து இருக்குது. நான் சம்பந்தரோட இன்டர்வியூ எடுத்திருக்கேன், அப்ப பேச்சும் வாங்கியிருக்கிறேன். சரிதானே, அவர்கிட்ட கேட்கிற கேள்வி அந்த மாதிரி கேட்கும் போது எல்லாம் அவர் கோவப்பட்டிருக்கிறார்ன்ற நிலைமைகள் எல்லாம் இருக்கு. ஆனா சம்பந்தம் தன்னுடைய பணியை செய்ததுல அவர் செய்திருக்கக்கூடிய பணியை மறக்க முடியாது. அதுல மிக முக்கியமான பணி
அவ்வளவு மோசமாக அடி வாங்கி இருந்த போது தமிழ் மக்கள் அந்த இடத்துல இருந்து தமிழ் மக்களை இன்னைக்கு நீங்க பலதெல்லாம் கேட்கறீங்க, வேட்பாளர் வரைக்கும் கதைக்கிறீங்க, இந்த உலக பேரும் எங்களுக்கு தரமாட்டார்கள், நாங்கள் இது தண்டையில இந்த உலகமே எங்களுக்கு ஒண்ணும் செய்யல, அதனால நாங்கள் ஏதோ ஒன்று செய்வோம். இன்றைக்கு நீங்க நின்று கதைக்கிறதுக்குரிய தளத்தை உருவாக்கி விட்டதா இல்ல? இன்றைக்கு நாங்கள் மாவீரர் நம்ம உழவு இதான் கொண்டாடுறோம்ன்ற வரைக்கும் அன்றைக்கு விளக்கிட்டு உலக கொள்கையெல்லாம் இல்ல ஞாபகத்துல வச்சிருக்கோம். எல்லா விஷயங்களும் அடி விழுந்தது, அடி விழுந்தது, விளக்கிட்டு மிக கடைசி வரைக்கும் நாலஞ்சு வருஷம் முதல் வரைக்கும் அந்த நிலைமை இருந்தது. உதயன்ல 27ஆம் தேதி உதயனுடைய இதுக்காக விளக்கு கொளுத்த முடியாத நிலைமை இருந்தது. உள்ள வந்து போலீஸ் நாங்கள் நியாயத்தை சொன்னதுக்கு பிறகும் இல்ல அது நீங்க நீங்க சொல்றது புரியுது ஆனாலும் கொளுத்தாத எங்களுடைய தர்மங்கள் இருக்குது. சரிதானே, அப்படி ஒரு நிலைமையில இருந்து இன்றைக்கு நீங்க பேசுறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டுருக்கிற, நீங்க எதை வேணுமென்றாலும் உரிமைன்ற பேர்ல கதைக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிற. இந்த உரிமை பற்றி தொடர்ந்து நீங்கள் ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்களை செய்ய முடியும் என்ற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறார். அவர் அதைத்தான் தான் தன்னுடைய கடமையாக செய்ய வேண்டும் என்று வரிந்து கொண்டார். அதுதான் மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற விஷயம் என்னண்டா, இந்த மக்கள் தோற்கடி ஒரு ஒரு போர்ல தோற்று போச்சுன்னா தமிழ் மக்கள், நாங்கள் ஒரு போர் எடுத்தோம், வன்முறை சார்ந்த ஆயுத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தோம், அதுல தோத்து போனோம். தோத்து போன மக்களை மிதிக்காம மேலும் சப்பளிஞ்சிடாம பாதுகாக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்தா அதை அவர் செய்ய வேண்டி இருந்தது. அதுக்கு அவர் நினைச்சது என்னண்டா, அடுத்து ஒரு வன்முறைக்கு போக மாட்டோம் நாங்கள், அடுத்து ஒரு பிரிவினையை நோக்கி நாங்கள் நகர மாட்டோம், எங்களுடைய அரசியல் பிரிவினை நோக்கியதாக இருக்காது என்று இந்த உலகத்தையும் இலங்கை அரசாங்கத்தையும் நம்ப வைக்க வேணும். அப்படி நம்ப வைத்தால் மட்டும்தான் இந்த நாட்டுல இந்த மக்களை தான் பாதுகாத்து மீட்டெடுக்க முடியும் என்றதை அவர் நம்பினதுனால அவர் பியோண்ட் த லைன் என்று சொல்லக்கூடிய மாதிரி எல்லைகளை மீறி சில விஷயங்கள் செய்தார். உண்மையா அதுக்கு அவர் பெற்றுக்கொண்டது வந்து துரோகிகன் மிக மோசமான அவர் சொல்லும் அவர் அவர் யாருக்காக அந்த முயற்சியை செய்தாரோ அந்த மக்களாலே அவர் ஒரு மிக மோசமான தலைவராகவும் இல்லாட்டி சிங்கள அடிவரடியாக துரோகியாக விமர்சிக்கப்பட்டவர் அந்த டைம்ல. ஆனா அவர் அதை பற்றி கவலைப்படையில, அவர் அவருடைய சிந்தனை என்னவாக இருந்ததுன்னா, இந்த மக்களை பாதுகாக்கிறதா இருந்தா இங்க ஒரு வால் வேணும், சரிதானே, ஒரு ஒரு சுவர் எழுப்பப்பட வேணும். அந்த சுவர் எப்படி ஆனது என்றால், இந்த மக்கள் இனிமே ஒரு பிரிவினைய கூற மாட்டார்கள், அந்த பிரிவினை கருதி ஒரு வன்முறையா சார்ந்த போராட்டத்துக்கு போக மாட்டார்கள் என்று இந்த உலகத்தையும் இதை நம்ப வைக்கணும். அதனபடியால நீங்கள் இந்த இந்த மக்களை இதுவும் துன்பப்படுத்தாம இயல்பு வாழ்க்கைக்கு அந்த அந்த ஓல் ஏற்படுத்தினாலே அவர்கள் இஞ்சால இல்லைன்னா அந்த சந்தேகமும் இதுவும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். அதை சாட்டி கொண்டே அவர்கள் பல விஷயங்களை செய்து கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு இது இருக்கு. யோசிச்சு பாருங்க, இராணுவம் இங்க என்ன 2000 காலப்பகுதியில இருந்த நில பேட்டோடைய இருக்குமா இருந்தால் நீங்க பௌத்த மயமாக்களை பற்றியோ அல்லது சிங்கள குடியேற்றங்களை பற்றி ஏதாவது பேசக்கூடிய நிலைமை இருக்குமா, அல்லது அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடியதா இருக்குமா? இன்னைக்கு இராணுவ தளபதி பௌத்த கோயில திறந்து இதன்னும் போது நீங்க முன்னுக்கு போய் நின்று கடந்தபட்சம் காட்பச்சு போராட்டம் நடத்துற ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அது சவேந்திர சில்வா இறுதி போராட்ட காலத்துல என்ன போர்க்குற்றச்சாட்டுகளுக்கு சுமத்தப்படக்கூடிய மோசமான நடந்து அவர் ராணுவ தளபதியா இருக்கிறார், அவர் வந்து திறக்கிற இடத்துல நீங்க போய் பிளே காட்ட பிடிச்சு கொண்டு நிக்க முடியுது. அந்த வழியை ஏற்படுத்தி தந்தது சம்பந்தர்ரான் விரையார். அப்ப அவர் எதையுமே செய்யாம போயிட்டார் என்றது இல்ல. இப்ப எங்களுக்கு விருப்பம் இருக்கு அதுக்காக ஒரு மனிதனுடைய அரசியல் வகிபாகத்தை இல்லை என்று அளிக்க கூடாது. இல்ல இப்ப இதுல எப்படி நான் பாக்குறேன்னு சொன்னா, நீங்கள் சொன்னது வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு கருத்து. இப்ப நாங்கள் அவர் அவர்கிட்ட இறப்புக்கு பின்னர் இறந்த மக்களை நாங்கள் இறந்தவர்களை தண்ட கூடாதுன்றதுக்காக சொல்ற விஷயம் இதெல்லாம் ஒரு ஒரு சரியான ஒரு ஃபேக்சுவலானது உண்மை. அதை நான் இப்ப இப்ப நீங்க ஹஜன் கேக்க நான் ஃபீல் பண்ணேன், இந்த விளக்கத்தை நாங்கள் முதலே மக்களுக்கு கொடுத்து
ஃபீட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம், அதை அவரும் செய்யாம விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அவருக்கு அந்த இந்த மக்கள் தன்னை போட்டோனும் என்று சொல்லி ஒரு புகழ் விரும்பி இருக்க இல்லையா இருக்கலாம், எனக்கு தெரியல. இந்த இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்திலான ஒரு விளக்கத்தை வந்து இந்த மக்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வந்திருக்கலாம் சில, அது ஏன் அவர் தவற விட்டார்ன்னு தெரியல. ஆனால் இப்ப நீங்கள் அண்மை காலமா பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய இறப்புக்கு பிறகு சிலர் மிக மோசமாக விவசிக்கிறார்கள். இருக்கும் போது விமர்சித்ததை விட நான் அந்த சில விமர்சனங்களை பார்க்கல, நான் இருக்கும் போது இதை காய்ச்சிருந்தா அவருக்கு பதில் சொல்றதுக்கு சில சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கலாம். இல்லாட்டி அவர் சார்ந்தவர் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு அவர் அதை பத்தி கேட்க மிக மோசமாக அண்மை காலத்துல பார்த்தா ஒரு சம்பந்தரிடமிருந்து நீங்கள் படித்துக் கொள்ளக்கூடியது என்னன்ற ஒரு ஆள் கேட்கிறார். அவர் சொல்றார் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி ஒரு தலைவர் இருக்கக்கூடாது, அதை படிச்சுக்கொள்ள அதுதான் படிச்சுக்கொள்ளணும், இவர் இருந்ததை படிச்சுக்கொள்ளணும். மிக அது வந்து உண்மையா ஒரு லெவலுக்கு மேல என்னதான் அது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அவர் இவ்வளவு காலமும் மக்கள் பிரதிநிதியா இருந்து ஏதோ ஒரு விஷயத்தை சார்ஜிருக்காங்க கூட போயின்றது அதான் இன்னும் ஆழமானது. ஒரு பொதுப்படையா இருந்த ஒரு ஆள் மீதான அப்படி ஒரு விமர்சனம் தேவையற்றது அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாகத்தான் பார்க்கலாம். அது அது என்ன ஆகுது என்றால், இப்ப அவருடைய சம்பந்தருடைய அணுகுமுறை அரசியல் அணுகுமுறை என்றது எப்படி இருந்தது என்றால், உண்மையில மக்களினுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறது என்றதை தாண்டி அவர் நின்றார் சிறிதானே. அவர் என்ன நினைச்சாருன்னா இந்த பிரச்சனையை நீ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டாம், நான் இருக்கும் போதே இந்த பிரச்சனையை எப்படியாவது முடிக்கணும், அப்படி முடிக்கிறதுக்கு என்ன முடியுமோ, எனக்கு எலெக்ஷன் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, இல்லை நான் எலெக்ஷன்ல தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படி என்ன அவர் மனசார விரும்பினார். என்ன நாங்கள் அவர் தந்தை செல்வா காலத்திலேருந்து இருக்கிறோம், தந்தை செல்வாவினுடைய வழிமுறை, தந்தை செல்வாவால இப்ப எப்படி சுமந்திரன் இவரால அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டாரோ அப்படி தந்தை செல்வாவால அரசியலுக்குள்ள கொண்டு வரப்பட்டவர் சம்பந்தர். அவர் அவர் ஒரு சட்டத்தரணியாக இருக்கிறார், அந்த சட்டத்தரணியில இருந்து தன்னுடைய தேவைகள் அல்லது அரசியல் பணிகள் காரணமாக இவரை அவர் உள்ளுக்குள்ள கொண்டு வந்துதான் இவரை அரசியல் உள்ளுக்குள்ள கொண்டு வர வரலாறு அவற்ற கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்துட்டு போயிட்டு சரிதான். அந்த பாத்திரத்தை அவர் எப்படி பார்த்தாருன்னா, நான் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை வாங்கி கொடுத்துட வேணும், என்னுடைய காலத்துக்குள்ள நான் வாங்கி கொடுத்துட வேணும், அதுக்காக அவர்கள் என்ன தூட்டினாலும் தூட்டட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனா இந்த பிரச்சனை தீராமலேயே நான் ஒருபோதும் போயிடக்கூடாது, அப்ப அதுக்கு என்ன வேணுமோ அதை செய்யலாம் நான் சரிதானே. அதுல இப்ப அந்த விஷயத்துலதான் அவர் ஒரு கட்டத்துல எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார் என்னன்னால், சொற்கள்ல தொங்கி கொண்டிருக்க வேண்டாம் நாங்க. அந்த ஒரு 2015 அரசியல் புதிய அரசமைப்பு உருவாக்கம் வரும்போது ஏக்கிய ராஜ்யம் என்றது பேக்காட்டினம் அப்படி என்றது ஒன்று வந்தது. ஏக்கிய ராஜ்யம்னா ஒற்றி ஆட்சி தான், ஆனால் மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஐக்கிய ராஜ்யம் என்றதையும் அவர்கள் புதுசாக கொண்டு வர்ற சொற்பதத்துக்கும் இடையில பெரிய மாற்றங்கள் இல்லை, ஆனால் இவர்கள் வந்து அத ஏதோ அப்படி இல்லை சமஷ்டி என்ற மாதிரி என்ன அவர் ஆனால் அதை வெளிப்படையாவே அவர் சொல்ற. அவர் ஆறு மன்னார்ல இதே மாதிரி ஒரு முயற்சி அப்ப ராயப்பு யூசப்பினுடைய தலைமையில நடக்கும்போது சிவில் சமூக அமைப்புகள் என்று கூப்பிட்டு இவர்களோட பேசும்போது கேட்டுக்கொண்டிருந்துட்டு அவர் திருப்பவும் அதை தான் சொல்லி போட்டு போனார், நாங்கள் வார்த்தைகள்ல தொங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கிறதுக்கு முயற்சிகள் வச்சிருக்காங்க. அப்ப அவர் என்ன பாக்குறாருன்னா, ஓகே சிங்களவர்களுக்கு அல்லது சிங்கள தலைவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுல ஒற்றையாட்சி பௌத்தத்துக்கு முன்னுரிமை இதெல்லாம் அவர்களுக்கு தேவையானதான அவர்களுடைய அரசியல்ல அவர் அதை நீங்க பிடிச்சு தொங்கி கொண்டு வந்தீங்கன்னா நடக்காது போகலாம். ஆக அவர்களுடைய ஏகம் காம்படிக்கைக்கு ஒரு பக்கத்தால ஓடுறதுக்கு வழிவிட்டுதான் அடிக்கும், எங்க அடித்தாலும் அது அப்படிதான் ஒரு ஒரு பலவீனமான பகுதி ஒன்று இயக்கமே காட்டிதான். நீங்க அப்படி இல்லைன்னா உள்ள இருந்து முழுமையா இருக்கிறத தான் பாப்பாங்க, தப்புறதுக்கு வழி இருந்ததுன்னா தப்பி ஓடுறதுக்கு பாப்பான், கேம்ப் விழுந்துடும் இலக்கு என்னவோ அது விழுந்துடும் சரிதானே. ஆமி பிறகு வேணும்னா அவனை திறத்தி பிடிச்சு அடிக்கலாம், அல்லது கொஞ்சம் பேர் தப்பி போனா போட்டு மட்டும் விட்டுடலாம்ன்ற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கேயும் அதே தான், இது அந்த தப்புற வழியா தான் நீங்க பார்க்க வேணும் சரிதான். அப்ப அவர் என்ன பாக்குறாருன்னா, இது சரியா இல்லையான்றது இப்ப நான் இதெல்லாம் சொல்றேன்ன்றதுக்காக நான் இதெல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய வியூவாக அவர் நடந்த விஷயத்த பற்றி
இதுதானே. அப்ப அவர் என்ன பாக்குறாருன்னா, இதுல தொங்க வேண்டாம் நாங்கள், ஆனா உள்ள எல்லாத்தையும் மாத்தி போட்டு இந்த பிரச்சனையில உங்களுக்கு சார்பாக விட்டு தர்றோம் என்ற அடிப்படையில நீங்க மீதி எல்லாத்தையும் விட்டு தரணும் என்ற மாதிரியான போகலாம் என்றதுதான் அவர் முயற்சிக்கிறார். சரிதான், இந்த முயற்சியை கடுமையா விமர்சிக்கப்படுது. என்னன்னா, சமஷ்டி என்று எழுதப்பட்ட தீர்வு ஒன்று இருந்தா மட்டும்தான் என்றது. சரிதானே, பட் என்ன நாங்க அப்படி நாங்க தனிநாடு தானே கேட்டோம். அப்ப நீங்க தனிநாட்டை விட்டுட்டு சமஷ்டிக்கு ஏன் வந்த நீங்க என்ற கேள்விக்கு இந்த அரசியல் தலைவர்கள் யாரும் கதை சொல்ல மாட்டான், பதில் சொல்ல மாட்டான். அவர்கள் எல்லாரும் அப்படிதானே வந்தவ, இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் இயக்கங்களும் சரி எல்லாமும் சரி தனிநாடுகளோட வழிகிட்டு உண்மையா பார்த்தோம்னா தமிழரசு கட்சி தான் சமஷ்டியோடயே ஆரம்பத்திலிருந்தே வந்து இருக்குது. மற்ற எல்லாரும் தனிநாட்டிலிருந்து சமஷ்டி கிடைக்கிட்டு அப்ப அப்படி இருக்கேங்க. தனிநாட்டில இருந்து சமஷ்டிக்கு அவையில எல்லாம் வழங்க முடியுமெண்டா, தமிழரசு கட்சி சமஷ்டியில இருந்து அடுத்த லெவலுக்கு இருக்கிறாங்களா தான் சூழ்நிலை அப்படி. சமஷ்டியை கேட்டு சமஷ்டி கட்சி என்று பெடரல் பார்ட்டி தமிழரசு கட்சியை உருவாக்கிய தந்தை செல்வாவே மாவட்ட சபைக்கு இணங்கினவர். சரிதான், முதல் ரெண்டு இதுலயும் அவர் சமஷ்டி கேட்டு ஒப்பந்தத்துல கைச்சாத்திடல, கிழிக்கப்பட்ட ஒப்பந்தங்கள்ல அது கைத்தாத்திடப்படல, அப்படி சமஷ்டி என்று கைத்தாத்திடப்படல. ஆனா அதுல இருந்து போகலாம்னு தான் அதுக்கு போனார். இது அது எல்லாத்தையும் கூட ஒரு மேம்பட்ட நிலைமை தான். அவரோட ஒப்பிட்டு பார்த்தா, தந்தை செல்லாவோட ஒப்பிட்டு பார்த்தா அது தந்தை செல்லா செய்தது சரியா பிள்ளையாண்டு அது வேற விமர்சனங்கள். சரிதான், பட் இலக்கு என்னன்னா சமஷ்டி தான். அந்த சமஷ்டியினுடைய மேக்சிமம் கொண்டு வரக்கூடிய உள்ளீடுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு தீர்வை நோக்கி போக முடியுமண்ணா. இதற்காக தான் விமர்சிக்கப்படுவோம் என்றதுல இதன் விளைவாக தனக்கு நாடாளுமன்ற பதவி இல்லாம போனாலும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படுகிற ஒரு பொசிஷன் அவர் இருக்கு. அவர் என்ன நினைச்சாருன்னா, தீர்த்திடுவோம் முதல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணுவோம், தீர்வை காணுவோம் என்று அவர் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் அவர் இருக்கிறார். நாங்கள் எங்கெங்கயோ எல்லாம் போயிட்டோம். சரிதானே, முதல்ல இருந்த மக்களை உசுப்பேத்தி விட்டு உசுப்பேத்தி விட்டு தனி நாடு போய் தனி தமிழர்களை கேட்டு வாக்கு கேட்டு அந்த வாக்குகளின் அடிப்படையில போராட்டம் என்று ஆயுதங்கள் அழிக்கிட்டு அதையும் நாங்களும் கொம்பு சீவி விட்டு எல்லாம் செய்து கொண்டு போய் இப்ப 30வது மாடியில இருந்து அவனை விழுத்தி 40வது மாடியில இருந்து உசுர் மட்டும்தான் இருக்குது என்ற நிலைமையில இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு நான் ஏதாவது செய்யணும் என்ற அடிப்படையில அவர் இந்த இந்த இவர்கள் பேசுகிற கீழ் அரசியல் என்றது ஒன்றுக்கு தானே வாக்கு அரசியல் பற்றி அவர் ஒருபோதும் கருத்தில் எடுக்காம தான் நடந்து கொண்டார். அதுதான் இப்ப அவர் மீதான அவ்வளவு காட்டமான விமர்சனங்களுக்கு. ஏன்னா அவர் லிசன் பண்ணிருந்தார். இங்க கீழே கிரவுண்ட்ல என்ன சிச்சுவேஷன் இருக்குது அல்லது இவர்களுடைய கொந்தளிப்பான மனநிலை என்ன ஏது என்றதை பற்றி அவர் லிசன் பண்ணவே இல்லை. அவர் ஒரே இலக்கு கொழும்பு மைய அரசியல், அங்க இருந்து என்னத்தை தன்னுடைய காலத்துக்குள்ள முடிக்கிறதுதான் அவரது அந்த இந்த இந்த நிலைப்பாடு. தன்னை தூட்டினாலும் இல்லை தன்னை கேவலப்படுத்தினாலும் தான் இதை செய்திடணும் என்ற நிலைப்பாடு. நீங்கள் சொன்ன மாதிரி தந்தை செல்வா காலத்திலே இருந்தே அவர் இந்த அரசியல் முன்னெடுப்புகளோட இருக்கிறபடியால கிரய சித்தமாக யோசிச்சிருந்து உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு வென்றிருந்த வேற நிலைமை அவர் அவரோட தனி மனிதர் அதை பற்றி நாங்கள் தனியாக கேட்போம். இப்படி நாங்கள் பெற்ற புகழ் பெருமைகளை பற்றி கதைக்கிற மாதிரி அவர் எப்படி துரோகி என்றதை பற்றி கேட்போம். அதுக்கு நிறைய இருக்குது. பட் அதால 2009க்கு பிறகு அவர் இந்த இப்படி இங்க சொன்ன மாதிரி ஒரு தனி மனிதனா அவர் கிட்டத்தட்ட 2009லயே அவர் 80களில் இருக்கிறார். 70 பிற்பகுதியில இருக்கிறார். அப்ப அவருக்கு அந்த பாவ புண்ணியம் என்ற ஒரு கல்குலேஷன்ஸ் இருக்கு. அவர் நினைக்கிறேன் அவர் தெய்வபக்தியுடைய ஒரு ஆள். அப்ப இது தனக்கு ஒரு பிராயச்சித்தமாக தன்னுடைய கடந்த கால நடவடிக்கைகள்ட பிராயச்சித்தமாக என்ன சொன்னா, ஒரு காலத்துல அவர் சந்திரிகா மேல பவல் கவச வானத்துல கப்பாத்தில சேஃபா ஆலயத்தை கொண்டு போகப்பட்டவர். அந்த இதுகள் எல்லாம் மனசுக்குள்ள கண்டிப்பா இருக்கும் உண்மையா. இப்ப ஆனால் விமர்சிக்கிறவர்கள் என்ன செய்யணும் சொன்னா, இப்ப இந்த 15 வருஷத்துல தான் விமர்சிக்கிறேன். உண்மையா அவர்களை பற்றி விமர்சிக்கணும்னா அதுக்கு முன்னைய கால பகுதியை தான் விமர்சிக்கணும். நாங்கள் 2000 ஆம் ஆண்டுகள் அதுக்கு முன்பட்ட கால பகுதியை விமர்சிக்கிறது நிறைய இருக்கு.
அந்த அளவு திருந்தி ஒரு பிராஜித்தமா நல்ல வேலை செய்யணும்னு செய்ததோ அதை நாங்கள் விஷயமாக அவர் விமர்சித்துக் கொண்டு மிக மோசமாக அவர் நடத்தி அரசியல் நடத்தல் என்றால்தான். அதுக்காக இப்ப இன்னொரு சில விமர்சனங்கள் எப்படி வைக்கப்படுதுன்னா, அவர் தமிழ் மக்களினுடைய கூட்டு உளவியலை புரிந்து கொள்ள இல்ல, அந்த என்ன மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாம தான் அவர் முடிவுகள் எடுத்தாருன்னா அப்படி இல்லை. மக்களுடைய மன உளவியல் ராஜபக்சக்களுக்கு எதிராக இருக்குது, அவர்கள்லாம் போர் நடத்தினார்கள், அவர்கள் அந்த பிரதிபலித்து தான் அவர் ராஜபக்சர்களுக்கு எதிரான ஆட்களுக்கு தான் அவர் வாக்களித்தார். சரத் பொன்சேகாவை ஆதரிக்க என்ற முடிவு கூட மக்களினுடைய கூட்டு உளவியலினுடைய பிரதிபலிப்பு தான். அப்படி அவர் அந்த அதை எல்லாத்தையும் விட்டுட்டு போகவில்லை. சரிதானே, மக்களினுடைய ஆன்மாவை விட்டுட்டு அவர் அரசியல் செய்தார்னு சொல்ல முடியாது. சரிதான், ஆனா அவர் இறங்கி வந்து உங்களுடைய நாளாந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் நீங்கள் பேசினீங்கள்னா அவர் அதையெல்லாம் அந்த காது கொடுத்து கேட்டு, ஏன்னா அவருடைய இலக்கும் நோக்கமும் இறங்கியோ இருந்ததுன்றதுனால இதை இதான் டெல். இப்போ அந்த நேரங்களில் அவர் பல இடங்கள்ல தூக்கி வீசி பேசியிருக்கிறார் அப்படின்னு, பட்டதாரிகள் வேலை கட்டு போனா அதுக்கு வேற ஒரு விளக்கம் சொன்னார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அங்க தீர்த்துட்டோம்னா இது மீதி எல்லாத்தையும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம், அல்லது அதெல்லாம் தானா தீர்ந்துடும்ன்ற மாதிரியான ஒரு மனவன்ல அதை தன்னுடைய இருக்கக்கூடிய குறுகிய காலத்துக்குள்ள முடிச்சிடணும்ன்றதுதான் அவற்ற அணுகுமுறையா இருந்து. இங்க இருக்கிறவர்கள் களத்துல இருக்கிறவர்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையை தான் அவர்கள் அரசியலா பார்க்கணும். அவைகளுக்கு குறுகிய கால அரசியல் அது ஒரு கோஷம், சமஷ்டி தீர்வு பேச்சு இதெல்லாம் கோஷம் இல்ல. அதுக்காக அரசியல் அவர்கள் உண்மையான சமஷ்டியை அதுகளை பற்றின விஷயங்கள்ல இவர்கள் சமந்தர விமர்சிக்கிறார்கள். ஒரு அரசியல் தலைமைகளோட இணங்கி போயினம் தானே அவர்கள் என்ன இந்த வரைக்கும் செய்திட்டினம்ன்றா அது ஒரு கல்வியாக தானே இருக்கு. என்னன்னு சொன்னா சம்பந்தர் தானாக உங்களுக்கு ஆரம்பத்தில் அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். ஓகே, ஏமாற்றப்படுவார்கள் என்று சொல்றீங்க, நான் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நடிகர்களோட அவர்கள் அசோசியேட் பண்ணி அவரோட முடங்கி வேலை செய்யலாம் நினைக்கிறேன். அப்படி இல்லை, சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான். அதுல திரும்ப திரும்ப நான் சொல்றது வந்து எனக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு அவருடைய அணுகுமுறை தொடர்புல, எனக்கும் மாறுபட்ட கருத்துக்கள். நான் வளர்ந்த அரசியல் என்றதும் அந்த அரசியல் அடிப்படையில நான் அவர் அணுகினேன், எனக்கு அவரோட முரண்கள் பலது இருக்கு. ஆனால் அவர் செய்திருக்க கூடிய வேலை இதுதான் அவருடைய. அதனாலதான் அவர் வந்து சிங்க கொடிய கையில தூக்கினார். அது அதுவும் இல்ல, அதுவும் உண்மையா கொத்தவாய ராஜபக்சோட சேர்ந்து தூக்கிலோ ராஜபக்ஷ ஃபேமிலியோட சேர்ந்து தூக்கிலோ இல்ல, ரணிலோட தான் தூக்கினார். அப்ப அந்த நிலவரத்துல நாங்கள் ரணிலோட மென்போக்கு அரசியல்வாதியா எங்களுக்கான ஏதாவது ஒன்றை தரக்கூடிய ஒரு சிங்கள தலைவராக பாத்துறாங்களா எல்லாருமே அடிவாங்கி நொந்து போயிருக்கிற இடத்துல சாப்பாடு கொண்டு வச்சா எதிரி சாப்பாடு தர்றான்னு பாக்க முடியாது, அவன்கிட்ட வாங்கி தின்றதுன்னு பாக்க முடியாது. நீ சாப்பிட்டாதான் உசுர் வாழ முடியும், உயிர் வாழ்ந்தது வெளியில தப்பி போனாதான் நாளைக்கு அவனை திருப்பியாவது அடிக்க முடியும். அப்ப சாப்பாடு எதிரி தந்த சாப்பாடு எதிர்கிட்ட சாப்பாடு வாங்கி தின்றதான்னு எல்லாம் யோசிக்க வசியம். அடைச்சி வச்சு அடிக்கிறான்டா அந்த இடத்துல சாப்பாடு. அப்ப இங்க அதுதான் ஆக்சுவலா உண்மையா தமிழரின் இருப்ப தக்க வைப்பதற்கான ஒரு அரசியலை தான் அவர் உண்மையா முன்னெடுக்கிறதுக்கு வழிகிட்டவர். அதுல தன்னுடைய காலத்துல இந்த இருப்ப நீண்டகால இருப்புக்கான வகையில மாற்றிக்கொள்ள முடிஞ்சால் நல்லது என்று அவர் நினைச்சார். அதனாலதான் 2015 புதிய அரசமைப்பு முயற்சி மேற்கொள்ளப்படும் போது சம்பந்தரே சொல்ற, இதுவரைக்கும் கொண்டு வரப்பட்ட எல்லா அரசமைப்புகளும் தமிழர்கள் எதிர்க்கத்தக்கதாக கொண்டு வரப்பட்ட அரசமைப்புகள், தமிழர்கள் எந்த அரசமைப்பையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இதுவரைக்கும், இந்த அரசமைப்பு மட்டும்தான் தமிழர்களுடைய பங்களிப்போட. அப்பவும் அவர் சொல்லல தமிழர்கள் ஏற்றுக்கொண்டு வருகிறது, ஆனா தமிழர்களுடைய பங்களிப்போட வருகின்ற அரசமைப்பாக இருக்கிறது இந்த அரசமைப்பு மட்டும்தான். அது எல்லாம் திங்க கொடி தூக்கினது சரி, அரசமைப்பு முயற்சிக்குள்ள உள்ளுக்குள்ள போய் இதண்டது சரி, சுதந்திர தின கொண்டாட்டங்கள்ல பங்கேற்றது சரி, இது எல்லாம் அவர் எதுக்காக செய்கிறார் என்றால் ரெண்டு பேர் தரப்பிட்ட அவர் வந்து மிக உறுதியான செய்தியை தெரிவிக்கணும்னு நினைச்சார். ஒன்று சிங்கள தலைமைகளும் சிங்கள மக்களுக்கும், இரண்டாவது சர்வதேச தலைமைகள், இந்த நாங்கள் பழைய அரசியல் வழிக்கு திரும்ப மாட்டோம் என்றது. சரிதானே, அத
அந்த விஷயம்தான் நீங்க எப்படியாக அவர் மீது பழி வாங்கப்படுகிறது என்றால் அவர் புலி நீக்க அரசியல் செய்தார். இல்ல உண்மை அதுதான், நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்தும் இது சம்பந்தம் செய்தது காத்தான்னு சொல்லிக்கல, அதே விஷயத்தை தான் இப்ப வர விமர்சிக்கிறவங்களும் சொல்லிதான். சிங்கள தலைமைகளோட கொழும்பு தலைமைகளோட கொழும்பை பேஸ் பண்ணி கொண்டே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் இருந்தது. இந்த அரசியல் ஜாப்பு விஷயத்துல இவர் நடந்து கொண்ட விஷயம் சொல்லி அதேதான் இவர்களும் சொல்லினோம். ஆனா இவர்கள் அதோட பிள்ளையான கோணத்துல பாக்கி சொன்ன, அதாவது குறுகிய நோக்கங்களோட குறுகிய கால பெனிஃபிட்ஸுக்காக இவர் வேலை செய்யணும் என்று சொல்லி இப்ப இவர்களோட விமர்சனங்களை பார்க்கல, உடனடியாக இதுகளுக்கு வேலை செய்யணும் இவர் லாங் டேர்ம் பெரிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் வடிகட்டி பாத்தீங்களா, அவர்கள் இலங்கையில இருப்பவர்களா கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். இருக்க மாட்டார்கள், அவர்களுடைய பின்புலம் வெளிநாட்டுலயா இருக்கும். இப்ப இங்க இருக்கிறவர்கள் கதைக்கிறா இருந்தாலும் அவர்களை இயக்கிறவர்கள் புலம்பெயர்ந்தவர்களா, இங்க இருக்கிறவர்கள் யாரும் அந்த மாதிரி கேட்க மாட்டார்கள் வந்து நான் அடிச்சு சொல்லுவேன். சரிதானே, அவர்களுக்கு இந்த இந்த மாதிரி சிங்கக்கூடிய தூக்காம விட்டுருக்கலாம் சம்பந்தர்ன்றது இருக்கலாம், பட் ஆனா சம்பந்தருக்கு அது தேவையா இருந்தது என்னன்னா இந்த நம்பகத்தன்மையை பெறுவது. அந்த நம்பகத்தன்மையை பெற்றால் மட்டும்தான் தன்னால் அரசியல் முயற்சியில ஏதோ ஒரு இடத்துக்கு முன்னேற முடியும். தன்னை நம்பினாதான், அப்ப நம்புறதுக்கு நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் என்ன எல்லாத்தையும் புலி என்று சொன்னமோ அல்லது இன்றைக்கு வரைக்கும் எதெல்லாம் செய்ய முடியாது என்று சொன்னமோ அது எல்லாத்தையும் அவர் உடைக்கிறதுக்கு முயற்சிக்கிறாரு. சிங்கள மக்களுக்கு முன்னால இந்த பாருங்க, நான் சிங்கக்கொடிய வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தந்தை செல்வ உரையாடுறாரு. உரைகள் பற்றிய புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு கொடிய பற்றிய இதுக்கே ஒரு பெரிய உரையாற்றி வச்சுக்காது, ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு விசாரிச்சு அப்படி ஆட்டுற. இவர் கூட இருந்தவருக்கு தெரியாதா சிங்கக்கொடி எப்படிப்பட்ட தூக்கி போட்டு அதுக்கு காளி காலிண்ட கொடியும் சிங்கம் தான் விளக்கம் சொல்லிட்டு போற மனுஷன்டா அரசமைப்பு குழுவில அறிக்கையும் இன்றைக்கு திரும்ப எடுத்து கதை வருது அப்படின்னு சொன்னா சம்பந்தருடைய காலத்துல அரசியல் தீர்வு வழங்கப்படாட்டு எப்பவுமே வழங்கப்படாது சொல்றேன். அத எப்படி எப்படி விமர்சிக்கணும் சொன்னா, ஒரு சிங்களவனே சொல்லிட்டான்னு சொன்னா ஜோதிச்சு பாருங்க, அப்ப அவர் எவ்வளவு சிங்களவனுக்கு அடிமையா இருந்திருக்கிறார். அரசியல் அவர்கள் சொல்லினா, அதாவது சம்பந்தர் சர்வதேசத்தினுடைய நம்பகத்தன்மையையும் சிங்கள மக்களினுடைய நம்பக அவர்கள் சிங்கள மக்களினுடைய நம்பகத்தன்மையை தான் பெறணும் என்றதல்ல, அந்த தீர்வுக்கு அவர்கள் தடையாக இல்லாமல் ஒரு ஒரு நாங்கள் ஒரு சமஷ்டியோ அல்லது ஒரு உச்சபட்சமான அதிகார பகிர்வை கேட்கும் போது இந்த அதிகார பகிர்வு திரும்பவும் இவர்கள் தங்களுடைய தனிநாட்டு கோரிக்கைக்காகத்தான் அதை நோக்கிய பாதையாகத்தான் இவர்கள் பார்க்கிறார்கள் என்ற அந்த அந்த எதிர்ப்பு குரல் வராம இருக்க வேணும் என்றதுக்காக அவர் செய்தது தான் இவர்கள் புலி நீக்க அரசியல் என்றார்கள். அதுல உண்மை இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. சரிதானே, ஏன்னா அவர் சில வெளிப்பாடுகளை காட்ட வேண்டியிருந்தது. புலிகள் தனி நாட்டை பற்றி கேட்டார்கள், ஆகவே நான் அவர்கள இருந்து என்ன விலக்கிக் கொள்வதன் மூலமாக இந்த நன்மகத்தன்மையை ஏற்படுத்துறேன் என்றதும் அதுல ஒரு அணுகுமுறை தான், அது இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா அவருடைய தேவையாக இருந்தது, அவர் இந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு தன் அவருக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அணுகுமுறை என்பது இது. இப்ப எப்படி பார்க்க வேண்டும் என்றார் ரணில் விக்ரமசிங்க அன்றைக்கு திரும்ப திரும்ப சொல்றார். அன்றைக்கு எல்லா தலைவர்களும் ஓடிட்டார். இப்ப 2022 ஆண்டுல கோத்தபாய ராஜபக்ஷ முடியாது என்ற நிலைமை இருக்கும் போது கூப்பிட்டு வாரியா வாரியா நீ எடுக்கிறியா நீ எடுக்கிறியான்னு கேட்ட போது ஒருத்தரும் பொறுப்பேற்க முன்வரையில நான் மட்டும்தான் வந்தேன். சம்பந்தர் அப்படி ஒரு நாள் சொன்னதில்லை. சம்பந்தருக்கு மேல அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது ஓமண்டே ஏற்றுக்கொண்டேன். ஒரு நெருக்கடியான சூழல்ல தமிழ் மக்கள் அவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அவர்களை அந்த இடத்துல இருந்து மீட்டு எடுத்து கொண்டு வர்ற பொறுப்பு சம்பந்தனுடைய. சம்பந்தரை கூப்பிட்டு ஒருத்தரும் கேட்கவும் சம்பந்தர்கிட்ட கூடப்பட்ட போது அது அது தானாக அவருடைய கைகளில் விழுந்த போது அந்த பொறுப்பு அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தனக்கு தெரிந்த வழிகளில் அதை முன்னெடுத்தார்.
இதுதான் அவருடைய அரசியல் வகிபாகம் என்றது. இன்றைக்கு ரணில் மீதும் ஐஎம்எஃப் ஒப்பந்தம் செய்ததை பற்றி விமர்சனம், அது சரியா பிள்ளையான்னு இருக்குது, எங்க நாங்களும் விமர்சிக்கிறோம். ஐஎம்எஃப் வச்சது, இந்தியாவோட கையெழுத்து வச்சது, சைனாவோட கையெழுத்து வச்சது, எல்லாத்துக்கும் விமர்சனம். அந்த வரலாறு தான் உண்மையில தீர்மானிக்க வேணும், ரணில் செய்ததுகள் சரியா அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய சஜித்தும் மற்றவர்களும் செய்தது சரியான, அது மாதிரி சம்பந்தருடைய பங்கு பணி என்றதையும் நான் நினைக்கிறேன். வரலாறு கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகுதான், இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல அது கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகுதான் சரியான நடுநிலையான மதிப்பீடுகளூடாக சம்பந்தனுடைய பணிகளை பார்க்கக்கூடியதா இருக்கும். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு விமர்சனத்தை சம்பந்தன் மீது வைக்கிறதுக்கும், இவ்வளவு ஆக்ரோஷமாக ரணிலையோ சஜித்தையோ அல்லது சிங்கள தலைமைகளையோ நாங்கள் நிராகரிக்கிறோம் என்ற சூழலையும், எல்லா விமர்சனங்களையும் ஏற்படுத்த செய்யக்கூடிய அல்லது இந்த வெளிய கருத்து ஊரளவுக்காவது நீங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிய உருவாக்கி தந்தவர் சம்பந்தர்களான இடத்துல என்றத நாங்கள் ஆணித்தரமா பதிவு செய்துதான் ஆகணும். அது நீங்க சரி பிள்ளை எல்லாம் தாண்டி அவரை நீங்க சரின்னு சொன்னாலும் பிள்ளைன்னு சொன்னாலும் அத சொல்றதுக்கான ஸ்பேஸ தந்தவரே அவர் தான், உருவாக்கி தந்தவர் அவர். நீங்க ஒரு வார்த்தை பேச முடியாத சூழலுக்குள்ளேயே இருந்திருக்க கூடும். அதான் நான் ஆரம்பத்தில் சம்பந்தர் இல்லை என்றிருந்தால், சம்பந்தர் இல்ல அவர் இருந்த தலைவர்களை சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், இவர் யார் இருந்தாரு, ஸ்ரீதரன் அன்றைக்கும் இருந்தவர் நினைக்கிறேன், இல்ல ஸ்ரீதரன் கூட டக்ளஸ் தேவானந்தா, சரி இவர்கள் யாராவது உங்களுக்கு தலைமை தாங்கி இருந்த நிலைமை என்ன? உண்மைதான், அவர் அவர்கள் தான் இருந்தவர் சமுதிர தவித்து வந்து அந்த டைம் ஆனந்தசங்கரி அன்றைக்கு இருந்த தலைவர். அப்ப அவர்கள் மா விசயநாதி ராஜா, அது மட்டும் இல்ல நாங்களே முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சம்பந்தருக்கு ஒரு ஒரு உறுதியாக சம்பந்தர் என்னதான் இதெல்லாம் செய்தாலும் நாடாளுமன்றத்திலையும் சரி சிங்கள தலைவர்கள்ட்ட பேசும் போதும் சரி கைய முஷ்டிய முறுக்கி கொண்டு அந்த வயசுலயும் பேசுறதுக்கான துணிச்சல் இருந்தது, அந்த அரசியல் அறிவு இருந்தது, அணுகுமுறை இருந்தது, அது எல்லாத்தையும் தாண்டி வயசு இருந்தது. அதனால அங்க யாரும் அவருக்கு எதிராக பேசுறதுக்கு எல்லாம் கதைக்கலாம், ஒரு கட்டத்துல உயர்த்துவார் குரலை, சரிதானே, அது போட்டியா இருந்தாலும் என்னன்னா அவருக்கு பிடிக்கல என்ன குரல் தானா உயர்ந்துடும், அந்த மாதிரி அவளுக்கு மேல வேற ஒருத்தரும் பேசுறது இல்லை என்ற அந்த மரியாதை இருந்தது. இதெல்லாம் இருந்ததுனால அவரால் அந்த இடத்தை தக்க வைக்க முடிஞ்சது. ஆனா இதே செல்வமடிக்கலாம் அதனால செய்ய முடியுமா? அடியில கணம் இருக்கிற ஒருத்தராலும் செய்யலாது, அது முதலாவது. அப்ப சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், இவன் மாவை சைநாதிராஜா, மடியில கணம் இல்லையான்னு மாவை சைநாதிராஜாவா, அவர்கிட்ட தலையிலேயே கணம் இல்லையாது. அப்ப எங்க போயிருப்போம் நாங்க, சம்பந்தர் இல்லையண்டா அங்க போயிருப்போம். இன்னைக்கு நீங்க எல்லாம் சம்பந்தர் இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போட்டாரு, அதை செய்யல இதை செய்யலன்னு எல்லாம் சொல்றீங்களே, அதே மாதிரி சம்பந்தர் இல்லையண்டா நாங்கள் எங்க போயிருப்போம்? நாங்கள் இந்த விஷயத்த பத்தி கலக்க என்று வழி கிடைக்கல, உங்கள்ட்ட இருந்து இப்படியான ஒரு பிரசன்டேஷன் கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல. ரெண்டு விஷயம் இதுல நீங்க சொல்லிருக்கீங்க, ஒன்னு முதலாவது ஆரம்பத்திலேயே சொன்னது, இப்ப அவருடைய தலைமைத்துவம் அவர் செய்தது பிள்ளை என்று சொல்றதுக்கு இப்ப ஒருத்தருட்டும் ஸ்கேல் இல்லை. இன்னொரு மேபி 15 வருஷத்துக்கு பிறகு சொன்னா ஓரளவுக்கு யோசிக்கலாம், இல்லையோ இந்த இந்த 15 வருஷத்துக்கு பிறகு அடுத்த ஒரு ஆள் இத சிறப்பா இந்த 10-15 வருஷத்தை கொண்டு போயிட்டாருன்னு சொன்னா இதை சம்பந்தம் செய்திருக்கலாம் தானே. வேட்பாளர் நோக்கத்துக்காகத்தான் இவ்வளவும் செய்தவர் தன்னை பிரச்சனையை பற்றி நான் உண்மையா இப்ப இன்றைக்கு எப்படியும் இதை பற்றி கயக்கணும் என்று சொன்னால் நான் மாறி நீங்கள் எப்படியோ சம்பந்தர போட்டு கடிச்சு குதிர போறீங்க, சரியில்லை காத்து விடுவோம் பாதுகாத்து விடுவோம் ஜோசி துணை கேட்கல இதை பற்றி கயப்பமன்ற உடனே நான் அப்படித்தான்
ஜோதிச்சு கொண்டிருந்தனா தலகலா போயிட்டு சீட். ஆனா நாங்கள் அவருடைய மற்ற பக்கங்களை பற்றி கதப்போம், கொஞ்சம் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையின் மீது எனக்கு காட்டமான விமர்சனங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்ல நீங்கள் இப்படியான ஒரு சம்பந்தரையா இந்த சைட் நீங்கள் சில நேரம் இவரை பற்றிய கதைகள் வரும்போது என்ன பேர் மண்டேலா பற்றியும் தான் விமர்சனம் இருக்கு. அவருடைய மனைவி வின்னி மண்டேலாவுக்கு தான் கடுமையான விமர்சனங்கள் இருக்கு, புத்தகமே எழுதியிருக்காரு. அதுக்காக அதெல்லாம் நீங்க கடைசியில என்ன பாக்குறீங்க அப்படின்னா, மண்டேலா அந்த மக்களுக்கு என்ன செய்தார், நல்லதா கெட்டதா? இல்ல அப்படிதான் அப்படிதான் புத்தரை பற்றி புத்தரோட மனைவிட்ட கேட்டா எப்படி சொன்னாங்க, காந்திய பற்றி காந்தியோட புள்ளேட்ட கேட்டா கேட்டாலே அடபடியால ஒரு 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 நல்ல ஆரோக்கியமான இரட்டையாக இருந்திருக்குது. ஒரு மறைந்தவங்களுடைய ஒரு பெரும் அரசியல் தலைவர் என்ற ரீதியில வந்து அவருடைய இந்த முன்னெடுப்பு இவ்வளவு இந்த 15 வருடங்களான அவருடைய அரசியல் முன்னெடுப்பு உண்மையிலே எதை நோக்கியதாக இருந்ததுன்றத பற்றி காய்ச்சிருக்கிறோம், ஆரோக்கியமான முறையில காய்ச்சிருக்கலாம். அந்த வகையில மற்ற நேரத்தில் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களை சேர்க்கிறார்கள், அது தாண்டி ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்த காய்ச்சி முடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பட் அகைன் உங்களுக்கு இருக்கிற கவலை எனக்கும் இருக்குது, இது ஒரு கொஞ்சம் பேருனாலும் பார்க்கணும் பார்க்கலாம். இன்னும் ஒரு நாடு நடப்பு அரசியல் அரட்டையிலே பழைய மார்க்களை எடுத்து திரும்ப அரைக்க போறோமா, இல்லாட்டி புது புது டொப்பிக்கள் கிடைக்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சம்பந்தருக்கு அடுத்ததாறன்றது அந்த இடத்துக்கு அதுல இல்ல, அதுதான் அதுதான் சம்பந்தருக்கு அடுத்ததான் வந்து ஒரு இஸ்தான் வேற வேறன்னு ஒருத்தர் கொமெண்ட் போட்டிருந்தேன், பார்த்தா இருக்கிறது எல்லாம் இஸ்தான். அப்ப ஆற வந்தாலும் சுமந்திரன் ஸ்ரீதரன் சரணவன் சேராதி ராஜா செல்லவனக்கல் சுரேஷ் சுரேவச்சந்திரன் சொல்லி எல்லாரும் நாங்கள் மேபி அடுத்தடுத்த இரட்டை நிகழ்ச்சியிலே நாட்டு நடப்பு அரட்டை நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை வணக்கம். வணக்கம், நன்றி, வணக்கம்.